அன்பிற்குரிய சகோதரர்களே, ரமலானினுடைய முதல் பத்தின் நிறைவில் இருக்கின்ற நாம் ரமலானினுடைய இரண்டாவது பத்திலே நாம் என்ன செய்யணும் என்பதை கொஞ்சம் அறிந்திருக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று அல்லாஹு தஆலா ரமலானை மூன்றாகத்தான் பிரித்திருக்கின்றான். முதல் பத்தை ரஹமத்தாகவும், இரண்டாம் பத்தை மகஃபிரத் என்கின்ற பாவ மன்னிப்பிற்காக வேண்டியும், மூன்றாவது பத்து என்கின்ற இறுதி பத்து நாட்களை நரக நெருப்பை விட்டு விடுதலை என்கின்ற ரீதியிலும் தான் அல்லாஹு தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். அந்த ரீதியில் அல்லாஹும் இர்ஹம்னா பிரஹ்மத்திக்கையா அர்ஹமர் ராஹிமீன் என்கின்ற துவாவினை ரஹ்மத்தை கேட்ட அதே நாவுகளின் மூலமாக இப்பொழுது அல்லாவிடத்தில் மகுஃபிரத்தை வேண்டி நிற்க வேண்டிய ஒரு கட்டாய கடமை நம்மிடத்தில் இருக்கின்றது. இந்த உலகத்தில் முஸ்லிமை பொறுத்தவரையிலும் இறை மன்னிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படும். அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு மட்டும் இல்லை என்றால் ஒரு முஸ்லிமினுடைய வாழ்க்கை அது கேள்விக்குரியதாகத்தானே இருக்கும். அதிலும் குறிப்பாக ரமலானினுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு கிடைக்கவில்லை என்றால் அவனை போன்ற ஒரு துரதிருஷ்டவாளி வேறு யாருமே பார்க்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை, அவருடைய வாழ்வில் நடந்ததை அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லித் தருவார்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரின் மீது ஏறுகின்றார்கள். மிம்பர் படிக்கட்டில் ஏறுறாங்க. என்றும் இல்லாமல் அன்று திடீரென்று ஆமீன் 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 அப்படி மூன்று முறை ஆமீன் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. துவா கேட்டால் ஆமீன் என்று சொல்வார்கள். ஆனால் அங்கே துவாவும் எதுவும் கேட்கப்படலை. ஆனால் திடீரென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் ஆமீன் என்று சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கினதுக்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நாங்கள் கேட்டோம், யா ரசூலல்லாஹ், இன்று வித்தியாசமாக ஒன்று சொன்னீங்களே என்ன, திடீரென்று ஆமீன் என்று சொன்னீங்களே என்ன காரணம்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நம் கவனத்தில் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயமும் கூட, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் மிம்பரின் மீது ஏறுகின்ற பொழுது என்னிடத்தில் வந்தார்கள், வந்து மூன்று துஆக்களை செய்தார்கள், அந்த மூன்று துஆக்களுக்கு நான் ஆமீன் கூறினேன் என்பதாக சொல்வாங்க. என்னென்ன துஆ? பெற்றோரில் தாய் தந்தை இருவரையுமோ அல்லது இருவரில் ஒருவரையுமோ பெற்றிருந்து அவர்களுக்கு உபகாரம் செய்வதின் மூலமாக எந்த ஒரு மனிதன் சுவனம் நுழைய முடியாமல் இருந்து விட்டானோ, அதாவது உபகாரம் செய்யாமல் இருந்து விட்டானோ, அவன் நரகத்தில் நுழையட்டும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். நான் அதற்கு ஆமீன் என்று சொன்னேன் என்பதாக சொல்வாங்க. இரண்டாவதாக, நபியே நாயகமே, உங்களின் பெயர் உச்சரிக்கப்பட்டு, முஹம்மது என்கின்ற உச்சரிக்கப்பட்டு எந்த மனிதன் சலவாத்து சொல்லவில்லையோ, ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற வாசகத்தை எவன் சொல்லவில்லையோ அவன் நரகத்தின் நுழையட்டும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். மூன்றாவதாக, எந்த மனிதன் ரமலானை பெற்றிருந்தும் கூட, அல்லாவின் ரஹமத்துகள் தருகின்ற, அல்லாவின் மகுஃபிரத்துகள் இருக்கின்ற அந்த ரமலானை பெற்றும் கூட அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ அந்த மனிதன் நரகத்தின் நுழையட்டும் என்பதாக துஆ செய்தார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எல்லாருக்கும் நல்லா இருக்கும்.